ஹாய் மக்களே, நான் உங்கள் விஷாலி. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய இப்பி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு உங்களுக்கு எத்தனை இப்பி நூடுல்ஸ் வேணுமோ அத்தனை இப்பி நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இப்பி நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து எடுத்துகிட்டு ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமேலு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோன்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் செய்கிற மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரெண்டு பேர் ஆஃப் இப்பி நூடுல்ஸை வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் போட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா எனக்கு போதும். ஒரு கப்புனா ஒரு கப்புலாம் கிடையாது. நான் வந்து ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றியிருக்கேன். ஊற்றி முடிச்சுட்டு உடனே வந்து நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடணும். இப்பி நூடுல்ஸோடு இருக்கக்கூடிய மசாலா, இப்பி மசாலா இருக்குல்ல, அது வந்து ரெண்டு இருக்குது. அந்த மசாலா கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இப்பி நூடுல்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ரெண்டு பாக்கெட் இப்பி மசாலா வந்து போட்டுடலாம். இந்த இப்பி மசாலா வந்து வெறுவாயில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் நிறையா தாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறுவாயில் சாப்பிட்றது. மசாலாலாம் போட்டு வேக வைக்கணும். மசாலாலாம் போடும்போது சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இப்பி ரெடி ஆயிடும். 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 2 மினிட்ஸ் வந்து கூல் பண்ணுறதுக்கு. இப்பி வந்து கூல் ஆகிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்பி மசாலா இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கா ஸ்பூனோட ரொம்ப கம்மியான ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர். கொத்தமல்லி பவுடர் எந்த டிஷ்லலாம் போடுறோமோ அந்த டிஷ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சக்கூடிய சிவப்பு மிளகாத்தூள், அதை போட்டுடலாம் அரை ஸ்பூன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நல்லா போட்டு கிண்டணும். இப்போ வந்து சிம்லே வச்சுருக்கும் போது நல்லா மேகி வந்து குக் ஆகிருக்கும். அதனால் வந்து அது வந்து நல்லா போட்டு உடச்சி கிண்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர்லாம் இப்பி நூடுல்ஸில் இறங்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த இப்பி நூடுல்ஸ்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். போட்டு இப்பி நூடுல்ஸ் வந்து ரொம்ப குக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வந்து கொலக்கொலன்னு ஆயிரும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப குக் பண்ணக்கூடாது, லேசாக குக் ஆனால் போதும். இப்போ வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணிடலாம் 3 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. தென் பார்த்துடலாம். நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வேகாமல் இருக்கிறது கூட வெந்து குசூட்டுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கூல் பண்ணிக்கணும். அந்த டெம்ப்ரேச்சர் வந்து ஹையாக இருந்திருக்கும். அதை வந்து நல்லா கூல் பண்ணி நார்மல் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும். சரிங்களா? ஓகே மக்களே, அருமையான இப்பி நூடுல்ஸ் இன் மை வே. ஓகேவா? இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம். அப்போ தான் வந்து நான் என்ன அப்பப்போ வந்து ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவேன். அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா மக்களே? அவ்வளோதான். அருமையான இப்பி நூடுல்ஸ் இஸ் ரெடி ஜஸ்ட் இன் 5 மினிட்ஸ். ஓகேவா? 3 நிமிஷம் தான் சமைக்கிறதுக்கு. அதிலெல்லாம் கூல் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா மக்களே? இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு வந்து கூல் ஆகட்டும். இப்போ பாருங்கள் எப்படி செம்மையாக ரெடி ஆகிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மீ விஷாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.